ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு எம்கேஜி கேமர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்படியும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். எதுக்காக டவுன்லோட் பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்காக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஏற்றினா இல்லை, கஷ்டப்பட்டு தான் ஏற்றினேன், இஷ்டப்பட்டு ஏற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃப்ரீ ஃபயரே பிடிக்காதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஒரே நிமிஷம் அந்த லூஸ் பாய் இருக்கிறான்ல கருமா, அவனை வச்சு செஞ்சுட்டான். நீ என்னடா அப்படி, என்னடா உனக்கு அதை பிடிக்கல? தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தங்கிட்ட போய் கேட்டுப்பார், ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமோ பிடிக்காதான்ட்டு. பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்த, அவ்வளோதான் உனையை வெட்டி வீசிடுவாங்க அப்படின்ட்டான். சரி, அண்ணனுமோ திட்ட ஆரம்பிச்சிட்டான், நூபு பாட்டுன்ட்டு, அதெல்லாம் எனக்கு ஒடுவே தெரியலடா அப்படின்னு. சரி, இதோ நம்மளாலேயும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்ற சொல்லி கஷ்டப்பட்டு அவனும் வந்துட்டான் பாருங்க. டியோக்கு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோ போடுறலாம். இதுதான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், பார்த்துக்கோங்க. அந்த பேக்ரவுண்டில் அப்படியே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் உள்ளுக்குள்ளே போகும்போது அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. அந்த இது எப்படி சொல்கிறது காய்ஸ், அந்த ஆக்டிவேஷன் கோட்லாம் கேட்டுச்சு கருமோ. அதுக்கப்புறம் நான் டெலிட் பண்ணி செம்ம கஷ்டமாயிருச்சு. அப்புறம் எப்படியோ ரெண்டு பேரும் எப்படியோ ஏற்றி இப்போ உங்களுக்காகவே நான் வீடியோ போடுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஓகே, நம்ம வாங்க மேட்ச்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எத்தனாவது லெவலில் வந்திருக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15th லெவல் வரைக்கும் எப்படியோ ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அது எப்படி ஓட்டினா, ஐயோ எல்லாம் பொட்டு அடிக்கிறாங்க, அழுகளுக்கே வருது அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அப்புறம் சொல்லப்போனால் எனக்கு இது விளையாடவே தெரியாது, எப்படி சொன்னு கூட தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லி தந்துட்டுருக்குறாங்க, அதை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா, ஹா அந்த லூஸ் ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்குது. சரி, அதை கண்டுக்காதீங்க, கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவனேன்னு போயிட்டுருக்கிறவனை சொரிஞ்சு விட்டான் அந்த குரங்கு குப்பை. அதனால தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகில் அந்த மாதிரி தான். ஓகே படி, என்ன காய் சொல்லிட்டு பட்டிக்கு போகுதுங்கிறீங்களா? போர் அடிச்சுன்னு எது வேணாலும் நாங்கள் சுற்றி பண்ணிக்குவோம் அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்மே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கேம் பிளேவும் போடலாம். எனக்கு ஒன்றுமே விளையாட தெரியாது. சொல்லப்போனால் இதில் நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நோ மணி. இந்த ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஃபஸ்ட்டு விளையாட வேண்டாம்னா, இதில் மணி யூஸ் பண்ணி விளையாடுறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மணியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்த பிளான்லேயே இருக்கக்கூடாது. மணி யூஸ் பண்ணி விளையாண்ட அந்த டாப் அப்பு, அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஃப்ரீ ஃபயரை அப்படியே எனக்கு வேண்டான்னு விட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நீ சேனலுக்காக வச்சு போடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கிறேன். ஓகே கேஷ், இந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ இதில் இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நான் போடுற எல்லா கேம் பிளேவும் எதுவுமே நம்ம காசு கொடுத்து இது பண்ணதே கிடையாது. அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற அந்த ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க வேண்டியதாக எல்லாமே நம்ம எதுலேயுமே நம்ம டாப் அப் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லிடுறேன். ஓகே, நிறையா பேர் டாப் அப் பண்ணி பெரியாளாகி அவங்களுக்கு வந்து அந்த யூடியூபருக்கெலாம் அவ்வளோ கஷ்டம் இருக்குது கைஸ். அவங்களுக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கெலாம் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ராப்பாகலாம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க எல்லோரும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக தரணும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன், எல்லா யூடியூபருக்குமே, எனக்கு மட்டும்ட்டு பர்டிகுலராக இல்லை, நீங்கள் எல்லா யூடியூபருக்குமே கண்டிப்பாக ஒரு எஃபர்ட் தரணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு லைக் ஒரு ஷேர் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவாக இருக்கும்னு உங்களுக்கே புரியணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு விவசாயியாக இருந்தாலுமே எங்கள் அப்பா வந்து அங்கே வயல்லாம் இல்லை கைஸ், நாங்கள் எப்படின்னா மாடாடு நார்மலாக சொல்லிக்கிற மாதிரி தான். இப்போ எவ்வளோ பெரிய இப்போல்லாம் நிறையா பேர் வந்து அதுவும் வயல்லையெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு வந்து ராக்பாலாம் கஷ்டப்பட்டு போடுறாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோவே யாருன்னு தெரியுமா, நான் சொல்லிடுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோவே நான் யூடியூப் ஏன் ஆரம்பித்தேன், எதங்காட்டி ஆரம்பித்தேன்னா என்னோடய அந்த ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அது யாருன்னா மிஸ்டர் டிஜிபி ரேப். அவங்க தான், அவங்க வந்து அவங்க அப்பா வந்து விவசாயி, அவங்க அப்பாவுக்காக வந்து அவங்க விவசாயத்துலேயும் பார்த்துட்டு அந்த நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அதில் டிஜிபி ரேப் அவங்க வந்து
ஃபிஃப்டீன் அவங்க ஒரு 15 அட்டன் பண்ணும்போதே அவங்க படிப்பை விட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வயல்ல வேலை செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. அப்போ அவங்களோட கஷ்டம் என்ன, நான்லாம் சும்மான வீடியோ போடுறேன், இப்போ அவங்களாம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கைஸ். அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஓகே, கம்மிங் பேக் டு த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூட்லாம் பொறுக்கிட்டுருக்குறோம். இதெல்லாம் நான் பொறுக்கலடா, எவனோ ஒருத்தோட வாங்கி பொறுக்கிட்டுருக்குறான்டா அப்படித்தான். சரி ஓகே கைஸ், நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணால் தயவு செய்து பார்க்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா குத்து சண்டையாக எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறேன். இப்போ எனக்கு தந்துட்டான், என்னென்னமோ அழுத்துணும் அழுத்துணுங்கிறான், நானும் அழுத்திக்கிட்டே கிடக்குறேன். இது என்னதுக்கு அட ஓடு. பார்த்தீங்கன்னா தங்க பிள்ளையதையே தூக்கிட்டு வந்துருச்சு. டே டே டே, நான் அடிக்கிற லூட்லேயே தான்டா பாதி பிடுங்கிட்டு போகிறேன். போதும் மேம்மா, போ 250 இருக்கு இல்லை, எதுவாக கண்ணேடு கிடச்சிருச்சு. எவனாச்சும் வந்தீங்க நேர குப்பிடி போட்டுரும் பார்த்துக்கோ, அப்புறம் தாங்க மாட்டீங்க. அவனும் 5 மணிக்கிட்டு இருக்குதா, இது போதும். நான் சொல்லப்போனேன் இந்த கேமுக்காகவே ஒரு புதுசாக ஒரு பாட்டில் நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அது வந்து இந்த கேமுக்குன்ட்டு நான் இது பண்ணல, பசிமுலேட்டர் இண்டோனேசியாவுக்கு வந்து நான் ஒரு அழகான ஒரு பாட்டு நான் அவங்களுக்காகவே தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாட்டை நீங்கள் கேட்குறக்கு ஆளாக இருந்தீர்களால் கமெண்ட் செக்ஷனில் ஹேஷ்டேக் பாட்டு போடு ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கமெண்டாக டக்குன்னு வந்துடும். ஓகே, அதே நம்பர் 2 அழுத்தினால் அந்த பாட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் வரும். நம்பர் 3 அழுத்தினால் அந்த பாட்டு உங்களுக்கு தெலுங்குவில் வரும். இதைத்தான் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு என் ஃப்ரெண்டு சொல்கிறான் நார்மல் ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரி ஓடமாட்டான்டா, கையெல்லாம் வீசிட்டு ஓடுவான், எப்படியோ ஓடுவானாம்மா கைஸ். ஆனால் இதில் வந்து இப்படி ஓடுறான். இது வந்து நிஜமாலுமே நீங்கள் காம்ஸ்டா, இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான், இது வந்து நான் போட்ட கேம் பிளே தான், நல்லா பார்த்துக்கோங்க. அந்த MKG ஸ்ரீ பாவா 1 இருக்குது பார்த்தீங்களா, அது என் ஃப்ரெண்டு நேம் தான், பேர் ஸ்ரீ பவீஸு, அதைத்தான் சுருக்கி ஸ்ரீ பாவா 1 வச்சுருக்கிறான். இப்போ என் பேர் பார்த்தீங்கன்னா MKG ஒயிட்டின்னு இருக்குது, MKG முரட்டு காலை கேமர் ஒயிட்டி. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எங்களோடது தான். டேய் வந்து ஏறுறா. ஆ சரி, நான் ஓட்டுறேன் வா. இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களோட சொந்த கேம் பிளே தான், நாங்கள் யாருக்கிட்டேயுமே போய் இந்த கேம் பிளேலாம் வாங்கி போட்டுட்ருக்கல. ஓகே, ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாது, நீங்கள் விட்டுடுனேன். இந்த பூஜை படத்தில் கைஸ் இந்த அட வேகமாக போட டயருக்கு பிறந்தவனே டயருக்கு பிறந்தவனே அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்கிட் அடிப்போம் பாருங்கள். இருங்க, நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். அடே வாடா வந்துட்டான். டே உனக்கு எப்போ ஹெல்மெட் லெவல் 3 கிடச்சிது, நானே 2 தான் போட்டிருக்கிறேன், அவனுக்கு எப்படி ஹெல்மெட் லெவல் 3 கிடச்சதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூஜை படத்தில் வேகமாக போடாமல் பண்ணல, அதே மாதிரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. டோன்ட் ட்ரை திஸ் இன் ஃப்ரீ ஃபயர், டிஸ்க்ளைமர் சொல்லியாச்சு. ஓகேவா, சார்ஷ் மாறு முடிப்போம். புட்டு 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 ஆட்டை கவுரு இல்லையே. சரி, இந்த ஆட்டோ ஓட்டினோம்னா இன்றைக்கி போய் சேரமாட்டோம். அடே இறா, என்னை விட்டுட்டு ஓடணி இல்லை, கரணேடை போட்டு நேடை போட்டு உனையை கொல்லாம விட மாட்டேன்டா. அப்புறம் ரிவைவ் பண்ணு, ரிவைவ் பண்ணு கத்துவியில், சத்தியமாக ரிவைவ் பண்ண மாட்டேன்டா, என்ன கிஞ்சினாலும் ரிவைவ் பண்ண மாட்டேன்டா. எங்கே ஓடிட்டே இருக்கிறான், நில்றா. ஆஹா, என்னமோ கிடக்குது, இதுக்கு பேர் படுறாங்க. ஆமாம், நானே போட்டு நானே செத்துக்கிட்டோமா, வேணாம். அவன் இதுக்கு லூஸ் தானமாக அங்கே போய் நின்றுட்டுருக்குறான், லூஸ் ஆகிட்டானோ. எனக்கு முதல் இருந்தே சந்தேகம்தான், லூஸுன்ட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டான் அவன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கிட்டு ஓடினோம்னா இந்த மாதிரி ஸ்பீடாக ஓடுவோம் மாமா.
பார்த்தீங்கன்னா இந்த கட்டானா எடுத்துகிட்டு ஓடினாலும் இங்கே பாருங்கள் ஸ்பீடாக ஓடுவானா. இங்கே பாருங்கள் அந்த கட்டானா எடுத்துகிட்டு ஓடினா எப்படி ஓடுறான்ட்டு. இங்கே பாருங்கள் நல்லாவே பாருங்கள் எப்படி ஓடுறான்னு பாருங்கள் கட்டானா எடுத்துகிட்டு ஓடணும். ஓ இது நார்மல் ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரி இருக்காதடா. சரி சரி, பக்கத்தில் ஒரு கைடு உட்காந்துருக்குறேன், பக்கத்தில் ஒரு கைடு உட்கார வச்சுருக்குறேன், என்ன பண்ணுறது, தெரிஞ்சிருந்தா நாமளே ஓட்டிருக்கலாமே. ஏன் இவன் கூட எல்லாம் உட்காந்துக்கிட்டு நான் போட வேண்டியதாக இருக்குது. விட்டுட்டு ஓடுறான் பாரு, நீ எல்லாம் ஒரு டீம் விட்டாடா போடா, அவன்கிட்டயாச்சும் போயிச்சா அப்போ தான் உனக்கு தெரியும். ஐயோ அந்த வார்த்தை வேறு சொல்லக்கூடாது. சொல்லப்போனால் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நான் எதுவுமே பண்ணலீங்க, இதெல்லாமே என் ஒரு ஃப்ரெண்டு தான் பண்ணி தந்துருக்கிறான். இதை வச்சு ட்ரைனிங்கில் போய் அத்தனை ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிறேன் தெரியுமா அண்ணே, அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். இது சொல்லப்போனால் இதை வந்து நான் ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட்டாக உள்ளுக்குள்ளே போய் மூணு நாலு தடவை வரவே இல்லை. ஆக்டிவேட் அக்கௌண்ட்டு கண்ட் அக்கௌண்ட்லாம் வந்துச்சு கைஸ், மூணு நாலு தடவை எனக்கு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் நான் போய் கெஸ்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அதை நான் வந்து ஒரு லெவல் டுவெல்வோ டென்னோலாம் போய் அதுக்கப்புறம் அதை வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பைண்ட் பண்ணேன். எப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தெரியுமா கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயர்காரனுக்கு மனசாட்சிங்கிறது இத்தினோண்டு ஒரு மூலையில் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஏண்டா இந்தியா சர்வரில் விட்டுட்டு போய் போய் சிங்கப்பூர் சர்வரில் விட்டுருக்குறையே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவன் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன் இருங்க பாருங்கள், இருங்க மறுபடியும் காமிக்கட்டுமா, அப்போ தான் நீங்களும் நம்புவீங்க. அடே இறா பார்த்தீங்களா சாப்பிட்ற மாதிரி இப்படி சாப்பிட்றானா. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சீவனமாக இந்த விஷுவல் எஃபெக்ட் பாருங்கள், ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கல, சூப்பராக இருக்கல, சூப்பராக இருந்துச்சுன்னா ஹேஷ்டேக் கட்டானா, ஹேஷ்டேக் கட்டானா மோகித் வீசுனா, சாரி ஹேஷ்டேக் கட்டானா எம்கேஜி கேமர் வீசப்பட்டது. வை வேறு கொஞ்சம் வளருது, அதை அடிக்கிறேன் பாருங்க இப்போ குறி வச்சு, டாய் டாய் அடி அடி அடி, அப்பா அடி அடிச்சாச்சு தொலைஞ்சிச்சு. அதுக்கேண்டா 26 புள்ளட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு கேட்குறக்குள்ள ஒன்று கலக்கலப்பிக்கிச்சு. ஏண்டா கரும இப்படி பண்ணுற சை அட கருமாமே, இருவன் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு தான் அடிக்கலாமா வேணாம், ஓடிடுற காட்டுப்பூச்சி அப்படின்ட்டு ஓடிட்டேன். குளோவில் குளோவில் எடுத்துட்டோம்ல அந்த ஸ்லாட்லாம், இறா டே போய் காப்பாற்றாண்டா, இறா இறா இறா. ரிவைவல் பாயிண்ட் க்ளோசிங்கின் இப்போ சரி, எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போக வேண்டியதான். எங்கே போகிறது நான், எங்கே இருக்கு, பிஸ்மக்தி ட்ரிப்புக்கு போயிடலாம் கைஸ். அங்கே போய் அவனை ரிவைவல் பண்ணிவிட்டு வந்துடலாம். அங்கே இருக்கலாமோ, ஓடு 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 ஓடு, குடுகுடுன்னு ஓடு, குடுகுடுன்னு ஓடு, குடுகுடுன்னு ஓடு, குடுகுடுன்னு ஓடு, குடுகுடுன்னு ஓடு, குடுகுடு குடு குடு குடுன்னு ஓடு. வந்துட்டோம், பண்ணிட்டேன்டா. அப்பா அடி இவனை பண்ணுறக்குள்ள நான் மட்டும் பாடு இருக்குதே, ஐயோ மாற முடியும் போய் அவங்கிட்டே செத்து ராதரா. டேய் டேய் விட்டுட்டு மறுபடியும் போகிறேன், அப்புறம் நான் விட்டு சாப் படிக்கி, கருமா ஈசா பூமரேன், கருமா ஈசா பூமரேங்கடா. மணிக்கு ஒரு முறை சொல்லிட்டேன், தயவுசெய்து அதை நம்பு, மறுபடியும் அவங்ககிட்டே போய் சாக்காத, நாங்கள் ரிவைவல் பண்ணுறக்கு எங்கிட்ட காயின் இல்லை. ஸோ இவன் நான் என்ன தான் பண்ணுறது, சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன்டா. போ போய் எங்கேயாச்சும் போய் உழு, அப்போ தான் தெரியும் கஷ்டப்பட்டு உன்னையெல்லாம் ரிவைவ் பண்ணிவிட்ட பாவத்துக்கு இப்படி பண்ணுறேன். ஆஹா அங்கே எதாவது பொட்டி இருக்குதுடா, அதில் கூட லைட்டில் எரியுது. அட
கருமம் எங்கே தான் ஒரு ஸ்குவாடே உட்காந்துருக்குதா? மாப்பிள்ள அங்கே தான் ஒரு ஸ்குவாடே உட்காந்துருக்குது மாப்பிள்ள. ஏண்டா செத்து செத்து தொலைகிற? ஒரே போடா போட்டான் போ. உட்காந்து உட்காந்து எந்திரிச்சா நீ தானடா சொன்ன ப்ரொண்ட் ஆயிடுவாங்கன்ட்டு. அடா போங்கய்யா. என்னடா டேய், உன்னை நம்பி போனோம் பார்த்தியா? எனக்கு இது என்னடா ராஜி போட்டு போட்டு சொல்கிற? அட நீ தானா? நீ என் பக்கத்து வீட்டுக்காரன் தானே? என்னைய சுட்ட? ஏ கிளம்பு, உனையெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு நேரம் இல்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதோ பிடிக்கலையோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முக்கியம் பிடிக்கலே. ஓகே ஓகே காய்ஸ், நாங்கள் இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறோம். பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MKG கேமர்ஸ். ஓகே.